ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பேபி சாக்ஸ் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். குறிப்பா இதை பார்த்த உடனே பிரெக்னெண்டா இருக்கிறவங்க உடனே செஞ்சு பாத்துறோம்னு தோணும். நீங்க உடனே செஞ்சு பாத்திரலாம், ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த சேனலை முத முதல்ல பாக்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி பண்ணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குட்டி பேபி சாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் அக்ரலிக் யான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm யூஸ் பண்ணேன். ஏன் இவ்வளோ சின்ன ஹூக்னா, அப்போ தான் இந்த சாக்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக தையல்லாம் விழுகும். அதனால தான் நான் சின்ன சைஸ் ஹூக் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பேபி ஷூலாம் செஞ்சு பார்த்துருக்கோம். இந்த பேபி ஷூ பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ், இது பேர் வந்து சோல், இந்த சோல் செஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் மேலே போடுவோம். பட் பேபி சாக்ஸ்க்கு இந்த மாதிரி சோல்லாம் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக் ரிங் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மேஜிக் ரிங் போட்டு இந்த மாதிரி ஒரு செயின் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நான் 6 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறதுக்கு ஒரு தடவை சுற்றிட்டு இது நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போது நம்ம ஹூக்கில் 3 லூப் இருக்கும். 3 ஒரே டைமில் நான் வெளியே எடுக்கிறேன். 1. இப்போது இதே போல் நான் மொத்தம் 6 போடணும். இப்போ 1 போட்டுட்டேன். 2. 6 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த சின்ன நூல் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் அப்படியே டைட் பண்ணுங்கள். அப்படி டைட் பண்ணும்போது இது சர்க்கிளாக மாறும். அதுக்கப்புறம் இதை கவனிச்சிங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இது சுற்றி வந்து தனித்தனியாக ஒரு செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ண தான் முழு சர்க்கிளாக கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து ஃபஸ்ட்டு செயினாக ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதோடு சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இங்கே தையல் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால இதை கண்டுபிடிச்சு இதில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இந்த நூலை இப்படி வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த நூலை திரும்பி இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். இது போல் இந்த சின்ன நூலன்னு கொஞ்சம் டைட் கூட பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் கிடைக்கும். இப்போது ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட 6 ஹாஃப் டபுள் க்ரோஷையும் இப்படி சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு தனித்தனியாக செயின் இருக்குது இல்லையா, அந்த ஒரு செயின்லேயும் நம்ம 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே ஒரு செயின் போட்டு முடிச்ச இருக்குது, இது பக்கத்துலேயே ஒரு செயின் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்துல இருந்து நான் ஒரு செயின்லையும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். ஸோ 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த முதல் ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்குது இல்லையா, இந்த ரோக்கு இப்போ இதை தான் முதல் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த ரோவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதனால இந்த மாதிரி மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு செயின்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த ரோ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா, இது தான் நான் ஃபஸ்ட்டு போட்டது, இது வந்து இப்போ இந்த லாஸ்ட் போட்டு முடிச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்கு மிடில் பார்த்தீங்களா ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நம்ம அந்த ஒரு செயின், இந்த ரோவோட ஃபஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணுமே அது. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போது இங்கே நான் ஸ்லிப் மார்க் பண்ணியிருக்க இடத்துலையே நான் சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு நான் வந்து ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்போது ஒரு செயின் போட்டுட்டு அதே போல் இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த ஃபஸ்ட்டு 1, ஏன்னா இது ஸ்லிப் ஸ்டிச்சு. இதுக்கு அடுத்ததுலேருந்து நான் வந்து ஒரு செயினில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த ரோவோடது ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கு தெரியணும். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அடுத்த செயினில் நான் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். 1
ஸோ ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அதுக்கு அடுத்தல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்தல திரும்பி ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக 1 2 1 2 அப்படின்ட்டு இந்த ரோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ரோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இந்த மார்க்கரை நான் கலட்டிட்டு இப்போ இதோட சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு செயின் போடுறேன். ஓகே, இப்போ போட்ட வரைக்கும் எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் இந்த சர்க்கிள் முடிச்சிருக்கிறேன். இப்போது எதுக்காக இந்த அளவு நான் காட்டுறேன்னா, நம்ம எல்லோரும் ஒரு ஒரு சைஸ் ஆஃப் யான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த நூல் படி எனக்கு 1.5 இன்ச்சில் இந்த 3 ரவுண்ட் வந்திருக்கு. சில பேருக்கு வந்து இந்த இதை விட சின்ன சைஸ் யான் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இந்த 3 ரவுண்டும் இந்த 1.5 இன்ச்சில் வராது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்து இன்னொரு சர்க்கிள் போடணும். அந்த இன்னொரு சர்க்கிள் எப்படி இருக்கும்னா, இப்போ எப்படி இந்த சர்க்கிளில் நம்ம வந்து 1 2 1 2 அப்படின்னு போட்டோம், அதுக்கு அடுத்த சர்க்கிளை எப்படி போடணும்னா, ஒரு டபுள் க்ரோஷே ரெண்டு தையலில் தனித்தனியாக போட்டுட்டு, அதாவது 1 1 தனித்தனியாக ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு, மூணாவதில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த மாதிரி 1 1 2 1 1 2 அப்படின்னு அதுக்கடுத்த ரோ அவங்க பண்ணணும். அப்படியும் அவங்களுக்கு அந்த 1.5 இன்ச் வராட்டி அவங்க வந்து அதுக்கடுத்த ரோவில் 1 1 1 மூணு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு அந்த ரோ பண்ணால் அட்லீஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு 1.5 இன்ச் வரும். ஸோ இப்போ சொன்ன நான் டீட்டெயில் எல்லாமே நான் பிறந்த குழந்தை, அதாவது 0 to 6 மந்த்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு உரிய சைஸில் நான் இப்போ சொன்னேன். இதுவே நீங்கள் ஒரு 6 மாத குழந்தையிலேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச்குள்ளே 2 to 2.5 இன்ச்குள்ளே நீங்கள் இதே போல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது 1 1 2 அதுக்கப்புறம் 1 1 2 1 1 1 2 இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா இந்த பேஸ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த பேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப விரிஞ்சு நம்ம ஏதோ குள்ளாக பண்ணுற மாதிரி ரொம்ப விரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம வந்து சாக்ஸ்க்கு வந்து ரொம்பலாம் விரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த சைஸ் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ரோ வந்து இன்க்ரீஸ்லாம் கிடையாது. ஸோ எப்படி பண்ணணும்னா, வழக்கம் போல் இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது கடைசி வரைக்கும் இந்த ரோ ஃபுல்லுமே ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். ஸோ ஒன்று போட்ட உடனே ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரோ இதே போல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்மளை இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஸ்டிச் மார்க்கர் இங்கே போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் ஒரு செயின் நினச்சிடாதீங்க. இது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம் இல்லையா, அந்த செயின் தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்போதும் ஸ்கிப் பண்ணணும், மறந்துடாதீங்க. பிகாஸ் நம்ம இதையும் இதாக கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து கவுண்ட் வந்து தப்பாக மாதிரி ஒரு ஷேப்பாக வந்து சாக்ஸ் வராது. அதுபோல் ஒவ்வொரு தடவையும் மறக்காமல் ஸ்டிச் மார்க்கரை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன் இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்ட இடத்துல. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா, நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இது இப்போ வந்து இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கே இருக்கேன். இப்போ நான் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்க. நூலை எடுத்து இது இப்படி வந்து இது வழியாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்குதுலையே, இதை அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. ஓகே, நான் கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டேன், அதனால் கொஞ்சம் இது அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு இருக்க இந்த க்ரீன் கலர் வச்சு வேலை செய்யலாம். இதில் வந்து நான் ஒரு செயின் போடுறேன். இந்த ஒயிட் கலர் என்ன பண்ணலாம்னா, பெரிய நூல் இருக்குது இல்லையா, இந்த ஒயிட் கலரோட பெரிய நூல் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அதாவது ரொம்ப ஒட்டிலாம் கட் பண்ணாமல் ஒரு இவ்வளோ வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணலாம். இப்போது இந்த ஒயிட் கலர் நூலையும் இந்த க்ரீன் கலரோட சின்ன நூலையும் இப்படி சேர்த்தே வச்சுக்கோங்க. சேர்த்தே வச்சுட்டு ஒரு இப்போ தையல் போடுறோம் இல்லையா, இதையும் சேர்த்து தையல் போட்டுருங்க. அது வந்து அப்படியே பின்பக்கமாக அப்படியே சொருகின மாதிரி ஆகிடும்.
ஓகே. இப்போ இந்த ரோ எப்படி போடுறோன்னா அதே சேம் தாங்க, ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷியை நம்ம இந்த ரோ ஃபுல்லும் அதே இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா அதே போல் போட போகிறோம். இப்போ ஒரு செயின் போட்டு இருக்குது, அதே போல் இந்த ஃபஸ்ட்டு செயின் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற செயினை விட்டுருங்க, அது ஸ்லிப் ஸ்டிச்சு. ரெண்டாவது இருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷியை போடலாம். இப்போ நான் கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். அதுபோல் திரும்பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் போட்ட செயின், அதனால் இதை விட்டுட்டு இதுதான் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷியாக போட்ட செயின். இங்கே வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நான் திரும்பி அதே போல் ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டுட்டு இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்லிப் ஸ்டிச், அதனால் அதுக்கு அடுத்ததுக்கு நான் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ இனி வர ரோ ஃபுல்லுமே ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேன்னு அடுத்து நான் வந்து ஒரு மூணு ரோ போட போகிறேன். ஸோ இப்போ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு முதல் ரோ. ஸோ ரெண்டு மூணு இப்படி ஒரு மூணு ரோ வந்து ஒரு ஒரு ரோலையும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் போட போகிறேன். ஸோ அது போட்டுட்டு அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போது நான் மூணு ரோ போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் எனக்கு எத்தனை இன்ச் டோட்டலாக வருதுன்னு பாருங்கள் ஹைட்டு. ஸோ கரெக்டாக 2 இன்ச்சுக்கு கொஞ்சம்தான் அதிகம். ஸோ இவ்வளோ தான் ஹைட்டு இருக்கணும் 0 to 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால். ஸோ உங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்ட நூல் சைஸ்க்கு இப்போது நான் மொத்தமாக இங்கே போட்டிருக்கேன் கிரீன் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அத்தனை ரோஸ் படி உங்களுக்கு இந்த 2 இன்ச்சுக்கு வராட்டி நீங்கள் அகைன் வந்து இப்போ நான் 3 ரோ எக்ஸ்ட்ரா போட்டேன், நீங்கள் திரும்பியும் ஒரு 2 ரோ இல்லை 3 ரோ திரும்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த 2 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு வரதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 0 to 6 மந்த்ஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் 6 to 12 மந்த்ஸ் பேபிக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கோங்க, ஒரு 2.5 இன்ச்சு இல்லை 2.75 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் இன்னும் ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு வர அளவுக்கு நீங்கள் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோ போடுங்க திரும்பி அகைன் ஹைட் வர வரைக்கும். ஸோ இந்த ரோ வரைக்கும் இப்போ நம்ம போட்டு முடிச்சிருக்கிறோம் இது, அதுக்கப்புறம் இந்த ரோ வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த கொதிங்கால் இருக்குது இல்லையா இந்த பார்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி பண்ணோம் அதே மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த க்ரீன் கலரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த எஞ்சி இருக்குது இல்லையா இந்த நூலை வந்து இப்படி பேக் சைடு வச்சே நம்ம வந்து தையல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறேன். இந்த ரோ ஃபுல்லு கிடையாது எது வரைக்கும்னா, இப்போ இந்த ரோ இது ஃபுல்லாக சேர்த்து தான் ஒரு ரோ, இதோட பாதி வந்து இங்கேருந்து இது வரைக்கும், இந்த பாதிக்கு கொஞ்சம் முன்னாடி இது வரைக்கும், பாதி வரைக்கும் முழுசாக போடாமல் பாதிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இது வரைக்கும் நான் போட போகிறேன் வழக்கம் போல் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க இங்கே ரெண்டாவதுலேருந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் இதிலேருந்து இப்போது இந்த லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நான் இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரு ஒரு செயின்லேயும் போட போகிறேன். இந்த பாதிக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இது எனக்கு எத்தனை கவுண்ட்டு நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் போட்டேன்னா 7 போட்டேன். இந்த 7ங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வருதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு அடுத்தும் அதே கவுண்ட் நம்ம போடணும். இப்போ 7 போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டுட்டு இதை இப்படியே திருப்புறேன். திருப்பிட்டு இந்த இதே மேலேயே இன்னொரு 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இங்கே இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு 1, இந்த ஃபஸ்ட்டு இதில் நான் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், எங்கே விடணும்னு தெரியாது, கொஞ்சம் நல்லா இப்படி இப்படி பிடிச்சி பார்த்து பாருங்கள். நேராக பார்க்கும்போது இங்கே இருக்கும், இந்த 2 இதுக்கு நடுவில் விடுங்க. சரி, ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும் இந்த 2 இதுக்கும் நடுவில். ஒன்று, ஸோ இதே போல் 2, 3, 4 இந்த மாதிரி 7 போடுங்க. இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே போல் தான் நான் இன்னும் ஒரு 2 ரோ போட போகிறேன். ஸோ ஒவ்வொரு ரோலையும் நான் 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே கரெக்டாக நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை ஹாஃப் டபுள் க்ரோஷே வருதோ அத்தனை கவுண்ட் வந்து இன்னும் ஒரு 2 ரோ போடுங்க. அதே போல் ஒரு செயின் போட்டுட்டு இந்த ரோவை திருப்புறேன். திருப்பிட்டு இந்த இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே, இன்னும் ஒரு 2 ரோ போட்டு உங்ககிட்ட எப்படி வருதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நான் இது போட்டு முடிச்சிட்டேன். இதோட ஹைட் வந்து 1.5 இன்ச் வருது.
ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட நூலுக்கு அந்த 1.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு கொஞ்சம் நம்ம இந்த நூல் மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துப்போம். கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் நிறையா நூல் விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ இதை இப்படியே எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஊசி எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து இப்படி தைக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் நேர் நேராக ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். இப்போ நான் நேர் நேராக வச்சு இங்கே தைச்சு முடிச்சிட்டேன். ரெண்டு பக்கமும் சேர்த்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் கட் பண்ணி எங்கேயா சொருகி விட்டுருவேன். அது நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணி பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொருகி இப்போ நூல் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஒரு செயின் போட போகிறேன். செயின் போட்டு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னா, இப்போது இங்கே இருக்குதுலையா அந்த ஒயிட் கலரில், இங்கேருந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அப்படின்ட்டு இங்கே ஃபுல்லாக வரிசையாக ஒரு ஒருத்தலையும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இங்கே வந்து கொஞ்சம் செயின் வந்து கிளியராக இருக்காது. கொஞ்சம் பார்த்து வந்து நமக்கு வந்து எங்கே வந்து ஹோல் கிடைக்குதோ அது வழியாக, அதான் அதுக்காக ரொம்ப கேப்பும் விட்டுறக்கூடாது, எங்கே ஹோல் கிடைக்குதோ அது வழியாக வந்து ஒரு ஒரு செயினாக நம்ம ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த சைடு மட்டும் இந்த ஒயிட் கலரில் மட்டும் அப்படி போடும்போது நீங்கள் இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷையும் 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டே போடுங்க. எது வரைக்கும்னா இது ஃபுல்லாக வரைக்கும். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து வழியாக இங்கேருந்து இங்கேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, இங்கே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷன், இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஒரு செயினையும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷனையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கவுண்ட் தான் அடுத்து ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். இப்போது எனக்கு வந்து 28 வருது, 28 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ இதையும் இந்த மார்க் பண்ணி வச்சதில் சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஓகே, நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டாச்சு. ஸோ இதே போல் இப்போ நான் எனக்கு 28 தானே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை வருதோ அந்த கவுண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே கவுண்டில் சுற்றி திரும்பி ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அதுபோல் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்லிப் ஸ்டிச், இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போட்ட உடனே ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஸோ 28, 28, 28 நீங்கள் அடுத்தடுத்து ஒரு ஒரு ரோவும் போடுங்க. எது வரைக்கும்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அத்தனை ஹைட்டுக்கு. இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ ஹைட் வரைக்கும் உங்களுக்கு சாக்ஸ் பண்ணணுமோ அந்த ஹைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ரோஸ் போடுங்க. அதுபோல் இன்னொரு விஷயமும் நம்ம கவனமாக எது எந்த இடத்துல பண்ணணும்னா, இந்த இடத்துல ஹோல் கிடைக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்து பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக நம்ம ரொம்ப நெருக்கமாகவும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படி நம்ம நெருக்கமாக போட்டோம்னா இங்கே நமக்கு செயின் கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படி அதிகமாக கிடைக்கும் போது நம்ம மேலே மேலே அடுத்தடுத்து ரோல் பண்ணும்போது இது ரொம்ப விரிஞ்சு ரொம்ப பெருசாக அந்த இந்த இடம் இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசாக நமக்கு வந்துடும். ஸோ இந்த கீழே இருக்கிறதுக்கும் மேலே வந்து பெருசாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம மேலே அது வரைக்கும் பண்ணிவிட்டு பிரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல அதை சரி செஞ்சிடணும். இப்போ நான் இதை வந்து நான் அளந்தேன். இதோட சுற்றளவு இந்த ஒரு தட ஒரு செயின் தன் ஒரு ரோ தானே போட்டிருக்கேன். இதோட சுற்றளவு எனக்கு 5 இன்ச்சுக்கு கொஞ்சம் தான், ஒரு 5.5 இன்ச்சுக்குள்ளே தான் இது வந்து இந்த சுற்றளவு எனக்கு வருது. இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம நிறையா போட்டுட்டு திரும்பி பிரிக்க வேண்டிய வேலையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போது எனக்கு தேவையான ஹைட் அளவுக்கு நான் வந்து இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ரோஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கடைசி ரோக்கு மட்டும் நான் வந்து ஒயிட் கலர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ கான்ட்ராஸ்டாக பண்ணும்போது இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் கடைசி ரோ மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர், அதாவது இந்த குதிங்காலுக்கும் இந்த முன்னாடி யூஸ் பண்ண கலரை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் கடைசிக்கு இந்த நூல் புது கலர் நூல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயினும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரோ எப்படி பண்ணணும்னா, இந்த எஞ்சி நூலை வந்து பின்னாடியே சேர்த்து நீங்கள் தையல் போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு செயினை நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது செயினில் நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே மாதிரி தான் போடுறேன், பட் அது கிடையாது பாருங்கள். ஸோ நம்மளோட லூப்பில் 3 இருக்கும். ஸோ திரும்பி நான் சுற்றி அதுக்கு அடுத்த செயினில் நான் விடுறேன், விட்டு இந்த நூலை எடுக்கிறேன். ஸோ இப்போது என்னோடய லூப்பில் மொத்தம்
அஞ்சு லூப் இருக்கும். அஞ்சையும் ஒரே டைமில் நான் மெல்ல எடுக்கிறேன். இந்த தையல் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, ரொம்பையும் நம்ம நூலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஓகே, இது போட்டு முடிச்சாச்சு. இது பேர் வந்து டூ டூ கெதர். ஸோ ரெண்டு ஆஃப் டபுள் க்ரோஷியை நம்ம சேர்த்து பண்ணுறதுனால டூ டூ கெதர். ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டு நான் திரும்பியும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷியை மாதிரி போடுறேன். ஸோ நம்மளோட ஹூக்கில் மூணு லூப் இருக்குது. அதுக்கு அடுத்தும் அதே போல் பண்ணுறேன் அடுத்த செயினில். இப்போது நம்ம ஹூக்கில் அஞ்சு லூப் இருக்குது. அஞ்சையும் நான் ஒரே டைமில் எடுக்கிறேன். நம்ம ரொம்ப டைட்டாக நூல் பிடிச்சி இந்த தையல் போடும்போது இழுக்கக்கூடாது. இங்கே இருக்கிற அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, போட்டுட்டேன். இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு பண்ணுறேன் அதே போல். நம்ம லூப்பில் மூணு இருக்குது, அதுக்கு அடுத்த செயினில் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நம்ம லூப்பில் அஞ்சு இருக்குது. அஞ்சையும் ஒரே டைமில் நான் வெளியே எடுக்கிறேன். ஓகே, இதே போல் நான் சுற்றி இது வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ கடைசி வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கடைசி ஒன் போட்டிருக்கேன். இப்போது நம்ம இப்போ இந்த செயின் போட்டனால இதோட அகலம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால் அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி இறுக்கி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுருங்கும் இந்த தையல் போடுறனால. நமக்கு வந்து இந்த அகலம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடக்கூடாதுனால நான் அப்பப்போ வந்து இது செஞ்சிட்ருப்பேன். இப்போ கடைசி இது போட்டு முடித்தாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நூல் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த எஞ்சி இருக்கிற நூலை இந்த பேக் சைடில் இந்த தையல்களுக்கு பின்னாடியே நான் சொருகி விட்டுட்டுருக்கிறேன். எல்லா நூலையும் நான் சொருகி விட்டாச்சு. சொருகி விட்டுட்டு இப்போது நான் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம தையல் போட்ட பக்கம். ஃப்ரண்ட் பக்கம் வந்து உள்பக்கம் இருக்கிறது தான். ஸோ நம்மளோடது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லேஸ் பண்ணலாம் அடுத்து. ஓகே, இப்போ லேஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம நார்மலாக ஒரு செயின் போடுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு உங்களுக்கு லேஸ்க்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அத்தனை வரைக்கும் செயின் போடுங்க. இப்போது எனக்கு லேஸ்க்கு தேவையான அளவு நான் செயின்ஸ்லாம் போட்டு முடிச்சு இந்த நூலையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு ஊசியில் கோர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த லேஸில் வந்து சொருகி விடணும். எங்கன்னா கரெக்டாக வந்து இப்போது இங்கே வந்து இந்த தையல் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து இதுக்கு இல்லையா இந்த ரோவில் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த ரோவில். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுபோல் லேஸும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் தான் நமக்கு வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். நான் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஒரு சும்மா எந்த தையலும் போடல, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு பின்னாடியிலேருந்து நூலை எடுக்கிறேன். வேறு எதுவும் நான் செய்யலை. இப்போது நான் இங்கே கோர்த்து நான் முடிச்சிட்டேன். இப்போது இந்த மாதிரி நூலை வந்து கட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, இந்த டிசைன் போட்டுட்டு இதோட சேர்த்து நம்ம தைக்கணும். அதனால் இது இப்போதைக்கு கட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த பட்டன் மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணலான்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேஜிக் ரிங் பண்ணணும். மேஜிக் ரிங் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு செயின் போடலாம். இப்போது நான் ஆறு ஆஃப் டபுள் க்ரோஷே இதுக்குள்ளே நான் பண்ணுறேன். ஆறு போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த சின்ன நூலை இப்படி டைப் பண்ணலாம். டைட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணி இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதோட செயினோட சேர்த்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஒரு செயின் போடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின்லேருந்து நான் ஒரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். இதே போல் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நான் அதை கம்ப்ளீட் பண்ணி நூலையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நூலுக்கு வராட்டி நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு ரோ கூட போடுங்க. அந்த ரோவில் எப்படின்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ரெண்டாவது செயினில் ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ 1 2 1 2 1 2 அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைஸ்க்கு நிச்சயமாக வரும்.
இப்போது இந்த பட்டன் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இதில் எஞ்சிருக்கிற நூலை நான் வந்து சொரியெல்லாம் விட்டுட்டேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் எப்படி அட்டாச் பண்ணலான்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு இங்கே மீதி இருக்கிற நூலோட நான் வந்து ஊசியை கோர்த்துக்கிறேன். ஓகே, இப்போது இது இந்த பட்டன் ஷேப் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே வந்து இப்போ இதுதான் பேக் சைடு, ஏன்னா நான் இங்கே தான் சொருகியிருக்கேன். இங்கேருந்து நம்ம கரெக்டாக சென்டரில் வந்து இந்த ஊசியை விடுங்க. ஓகே, இப்போ சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது ஏதாவது ஒரு தையல் வழியாக இந்த ஊசியை வெளியிடுங்க. ஸோ இப்படி தான் இதை அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் எஞ்சி இருக்கிற நூலை இந்த பேக் சைடு சொருகி விட்டுருங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இதே போல் தான் அட்டாச் பண்ணணும். இப்போது நம்ம இந்த சாக்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குதுல்ல. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.